நம்ம கர்நாடிக் நேர்களுக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஷ்பு அவர்கள் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு சின்ன திரையில் கால்பதிவு செய்தான் மீரா. கலர் சேனலில் பார்த்தீங்கன்னா, கடந்த மார்ச் 28லேருந்து இந்த ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற கசப்பான மற்றும் இனிப்பான சம்பவங்கள் குடும்ப கதையாக சொன்ன இந்த ஒரு கதையை பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் தான் எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட அவனி மூவிஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரியலை ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தாங்க. 62 எபிசோடு ஓடிருக்க இந்த ஒரு நாடகத்துக்கு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே எண்டு கார்டு போட போகிறாங்களாமா. அண்ட் இதை தெரிவிக்கிற வகையில் குஷ்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீமோட ஒரு செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. மேலும் அவங்க ஒரு இரு வார்த்தைகள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நல்ல விஷயங்களுமே முடிவுக்கு வந்துருச்சு, நம்ம தொடரணும்னு விரும்புகிறோம், ஆனால் அதை நீடிப்பதில் பார்த்தீங்கன்னா அர்த்தம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். கலர் தமிழ் சேனலுக்கு ரொம்பவே நன்றி, மீண்டும் என் குழுவோடு உங்களை விரைவில் சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு போஸ்டரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. மீரா சீரியல் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சதை தொடர்ந்து மீண்டும் ஒரு சீரியல் இயக்க போகிறதுக்கு அந்த ஒரு சேனல் ரெடியாக இருக்காங்க. அண்ட் அதே குஷ்பு டீம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீரியலை இயக்கவும் போகிறாங்க அப்படின்னும், அந்த ஒரு சீரியலுக்கு லீட் கேரக்டராக ஆக்டர் மீனா அவர்களை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. மீனா அவர்களோட ஹஸ்பண்ட் வித்யாசாகர் அவர்கள் ரீசெண்டாக இறந்து போயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா அவர்கள் இன்னும் செல்வி ஃபீல்டுக்குள்ளே நுழையாமல் இருக்காங்க. இந்த ஒரு சீரியல் மூலியமாக அவங்க மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து ரசிகர்களை கவர்ணும் அப்படிங்கிற ஐடியாவில் அந்த ஒரு சேனல் இருக்கதா ஒரு சில டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. மேலும் மீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சன் டிவி கூட ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குது. அந்த ஒரு சேனலுமே பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ்க்கு அவங்கள இறக்குனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காதாகவும் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. எது எப்படியோ மீனவர்கள் அவங்க ஹஸ்பண்ட் இறந்த சோகத்துலேருந்து வெளில வந்து அவங்க மறுபடியும் கலை பண்ணியில் தொடர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இது ஒருபுறம் இருக்க இரவின் நிழல் படத்தில் நடித்த பிரகிடா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஸ்லம் பீப்புளை பற்றி ஒரு வார்த்தை விட்டுருவாங்க. அந்த ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வைரல் ஆகிருச்சு. இது என்ன ஆகிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் பிரகிடா அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே வைரல் ஆகிருச்சு. இதனால ரொம்பவே அந்த படம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சென்சேஷனல் நியூஸாக மாறினால பிரகிடா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த ஒரு வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது தோழன் தோழிகள் எல்லாருக்கும் முதல் வணக்கம். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை படம் முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அந்த படத்தில் உள்ள கேரக்டருக்காக தான் அப்படி ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் அது உங்களை இவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இன்டென்ஷன் எதுவுமே பண்ணி சொல்லலை, அந்த படத்தோட கேரக்டரை இன்டென்ட் பண்ணி தான் மட்டும் சொல்லியிருந்தேன், மற்றபடி வேறு எந்த விஷயமே கிடையாது. ஆனால் அது உங்களை இவ்வளோ பாதிச்சிருக்கு அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க. நான் மிகப்பெரிய கனவுகளோடு இருந்தேன், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திபன் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருக்கேன். ஆனால் இதெல்லாம் இருக்கும்போது என் வாயில் அப்படி ஒரு வார்த்தை உங்கள் எல்லாரையும் பாதிச்சு அப்படிங்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே உருக்கமாக அந்த ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.